ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சித்ரா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேலண்டைன்ஸ் டே மேக்கப் வீடியோட வந்திருக்கேன். மோஸ்ட்லி இதுதான் என்னோட லாஸ்ட் வேலண்டைன்ஸ் டே மேக்கப் வீடியோவாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ மேபி மோஸ்ட்லி இதுதான் லாஸ்ட்டு, மோஸ்ட்லி இல்லைங்க, கன்ஃபார்மாக இதுதாங்க லாஸ்ட்டு. ஸோ இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேக்கப் வீடியோ விட இது வந்து கொஞ்சம் கிராண்டாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சிம்பிளான மேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அன்னைக்கு ஸ்பெஷலாக கிராண்டாக தேர்னு நினச்சிங்கன்னா இந்த மேக்கப் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோட ஃபவுண்டேஷன் ரொட்டீன் நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோட கன்சிலர் அப்ளை பண்ணுறேன், எமெட் அண்ட் வெல் கன்சிலர். எதுக்காக நான் கன்சிலர் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ட்ரை ஏரியாவை ஹைலைட் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கிப்பிக்ஸ், போச்சின் ஏரியாவில் ஹைலைட் ஆகிறதுக்காக கன்சிலர் அப்ளை பண்ணுறேன். அந்த கன்சிலரை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்ஃப் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணுறப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ட்ராக் பண்ணல, அதாவது இழுத்து இழுத்து கொஞ்சம் அப்படிலாம் பிளெண்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டிப்ளிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே கன்சீலரை என்னோடய ஐலிட்ஸ்லேயும் அப்ளை பண்ணுற ஒரு ப்ரைமர் மாதிரி, பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்காக. கன்சீலர் அப்ளை பண்ணும்போது என்ன, இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போடுற கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ கன்சிலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய அண்ட்ரை ஏரியா, அதுக்கப்புறம் சைட் ஆஃப் த ஃபேஸ், அதுக்கப்புறம் சின்ன ஏரியாவில் எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுறேன் என்னோட ஐ மேக்கப் முடிகிற வரைக்கும். அது வரைக்கும் அந்த அண்ட்ரை ஏரியா எல்லாமே நல்லா பேக், அதாவது வந்து ஹைலைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்துட்டு அந்த பிங்க் ஷேடை வந்து என்னோட அவுட்டர் கார்னரில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னர் கார்னர் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணுங்கள், நல்லா பிளெண்ட் ஆகணும். இது வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கந்தி ஷேடு வந்து கேர்லி பைபிள் பேலட்லேருந்து எடுத்துட்டு சேம் அவுட்டர் கார்னரில் பிளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீஸ் ஏரியாவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணால் தான் உங்களோட ஐ மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் ஷேட் வெட் அண்ட் வைல்ட் பேலட்லேருந்து எடுத்து என்னோட ஐலைட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிக்மா பாயிண்டட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து சேம் மறுபடியும் அந்த பர்கந்தி ஷேட் எடுத்து ஜஸ்ட் அந்த ஹார்ஷ் லைனெல்லாம் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பிங்க் பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம். பட் என்னோட அந்த கலர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்காக இந்த பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ஷேட் பிக்மெண்ட்டையும் மறுபடியும் எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டன் கலர் ஐஷேடோ ஏதாவது இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துட்டு, ஆங்கிள் ப்ரஷில் உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ அந்த ப்ரஷ் எடுத்துட்டு அவுட்டர் கார்னரில் சேம் அந்த பர்கந்தி ஷேடு மறுபடியும் வச்சுட்டு நல்லா ஒரு க்ரீஸ் ஏரியா வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் ஸ்மோக் அவுட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பேக் பண்ணோம் தெரியுமா, அது எல்லாமே நல்லா கிளியர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் விங் லைனர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை வைக்கிறேன். இங்கே வந்து என்னோடய மேபிலைன் காஜல் யூஸ் பண்ணுறேன், ஆல் டைம் ஃபேவரெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பிங்க் ஷீட் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் அப்ளை பண்ண தெரியுமா, அந்த பிங்க் ஷீட் எடுத்துட்டு என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆங்கிள் ப்ரஷ் வச்சுட்டு. நீங்கள் எப்பவுமே கண்ணுக்கு கீழே கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட கண் ஷேப் எல்லாமே. மறுபடியும் அந்த பர்கந்தி ஷேட் எடுத்துட்டு மறுபடியும் என்னோடய வாட்டர் லைனை நான் வந்து கொஞ்சம் ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும் லைட், அதுக்கப்புறமேட்டு ஒரு டார்க் ஷேட் இருக்கும்போது ஒரு ட்ரான்சிஷன் கலர் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேர்லி பைபிள் பேலட்லேருந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்துட்டு என்னோட இன்னர் கார்னரில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஐலாஷ் கர்ல் பண்ணிக்கிறேன் மஸ்கரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இங்கே வந்து என்னோட லோரியல் வால்யூமினைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ரைமர் அதுக்கப்புறம் மஸ்காரா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பீச் காஸ்மெட்டிக் ஃபார்வர்ட் நியூட் பேலட்லேருந்து ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸ் வந்து கான்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எதுக்காக கான்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு டைமென்ஷன் கிடைக்கிறதுக்காக. ப்ளஸ் அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து
நோஸ்க்கும் கான்டோர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கான்டோர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், பிளெண்ட் இல்லை சாரி கான்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கோரல் ஷேட் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி ஒரு ப்ளஷ் எடுத்து என்னோட ஆப்பிள் ஆஃப் சிக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜொடானா ஹைலைட்டர் ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோட சீக் போன் எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சீக் போன் அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹைலைட்டர் நல்லா இருக்குது பட் நீங்கள் பிளெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் பேட்சியாக இருக்கும், நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ வந்து ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறதுக்கு மறுபடியும் சேம் கார்லி பைபிள் ஹைலைட்டரை யூஸ் பண்ணுறேன். மூவிங் ஆன் டு லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக் வந்து வெட் அண்ட் வைல்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஷேட் நேம் எனக்கு தெரியல பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்பிளிஷ் ஷேட் மாதிரி ரொம்ப அழகான ஷேட். அதுவும் நம்மளோட இந்தியன் ஸ்கினுக்கு வந்து இந்த ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் என்னோட ஹோல் மேக்கப்பும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப சிம்பிள் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நிறைய தமிழ் வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் என்ன மேக்கப் போட்டுக்கிறது அப்படின்னு. லாஸ்ட் வீடியோவில் ஒரு மேக்கப் போட்டிருந்தேன், அதுவாக இல்லை இதுவான. ஸோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த மேக்கப் நான் போட்டுக்கலாம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, நல்ல வேலண்டைன்ஸ் டேவை உங்களோட லவ்வபிள் பர்சனோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பாய்.